நிவர் புயல் இன்று கரையை கடப்பதையொட்டி அனைத்து துறையினரும் தயார் நிலையில் இருப்பதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் உள்ள பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு மையத்தில் நிவர் புயல் கண்காணிப்பு பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்தார். அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார், விஜயபாஸ்கர், வருவாய் ஆணையர் பரிந்தர் ரெட்டி உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். அனைத்து துறையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். புயல் வருகின்ற பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அறிவுரை வழங்கப்படுகின்றன. குறிப்பாக 4133 இடங்கள் இன்றைக்கு பாதிக்கப்படக்கூடிய இடம் என்று கண்டறியப்பட்டு 4133 இடங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுகின்றது. அந்த புயல் வருகின்ற பொழுது, கனமழை வருகின்ற பொழுது மக்கள் எந்த விதத்தில் பாதிக்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவு வழங்கப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, பாதிக்கப்படுகின்ற மக்களை தங்க வைப்பதற்காக 3344 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்படுகின்றன. நிவர் புயல் எதிரொலியாக தமிழகத்தில் இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அத்தியாவசிய பணிகளில் உள்ளவர்கள் மட்டும் பணிபுரிவார்கள் என்று முதல்வர் கூறினார். இதற்கிடையே கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து வரும் 28ஆம் தேதி மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசிக்க உள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் குறித்த கேள்விக்கு மக்களுக்காகத்தான் அரசே தவிர எதிர்க்கட்சிகளுக்காக அல்ல என்றும் அவர் கூறினார். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடாஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்சுகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.